இன்று ஒரு சிறுகதை, வீடென்று எதை சொல்லுவீர்? அப்பா, உங்களுக்கு வயசாட்சியை தவிர புத்தி இல்லை. சங்கரின் அந்த வாக்கியத்தில் அதிர்ந்து தடுமாறி போனார் நாராயணன். இத்தனை வயதில் சங்கர் அவர் முன் நின்று அதிர்ந்து கூட பேசியதில்லை. ஒரே செல்ல பிள்ளை, அவனுக்கு எந்தவித குறையும் வைக்கவில்லை அவர். சென்னை தியாகராய நகரில் பரம்பரை வீடு, 2 கிரவுண்டில். நாராயணன் வங்கியில் சேர்ந்து ஆபீசர் வரை உயர்ந்து ஓய்வு பெற்றவர். 2 மாதங்களாகவே திட்டாக லேசாக பொய்ந்து கொண்டிருந்த அந்த புகைச்சல் இன்று பூதாகரமாக வடிவெடுத்து விட்டது. உடன் படித்தவன் பிரபாத். அவன் அப்பா ஒரு பில்டர். யதார்த்தமாக ஒரு முறை வீட்டிற்கு வந்தவர் இந்த மெயின் ரோட்டில் இப்படி ஒரு வீட்டை எதிர்பார்க்கவில்லை. மிஸ்டர் நாராயணன், இவ்வளோ பெரிய வீட்டை வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. நாராயணனுக்கு அவர் எதற்கு பிடி போடுகிறார் என்று புரிந்தது. அவர் ஒரு வியாபாரி, பிள்ளையின் தோழனின் தந்தை, அதனால் அடித்து விரட்ட முடியவில்லை. பேச்சை தொடர விரும்பாத நாராயணன், இந்த தெருவிலேயே உயிரோடு இருக்கிறது எங்கள் வீடுதான், மீதியெல்லாம் பொட்டி பொட்டி கான்கிரீட் கூடுகள், இது ஒன்றாவது இருக்கட்டுமே, விட்டுநிலையில் இந்த டாபிக்கை ப்ளீஸ் என்றார். நிறுத்தி நிதானமாக முகத்தில் சிரிப்பை தேக்கி நாராயணனின் பொட்டி பொட்டியாக என்கிற வார்த்தையே பிரபாத்தின் அப்பாவை கொஞ்சம் சுட்டுவிட்டது போல் விருட்டென்று எழுந்து போய்விட்டார். போனவர் சும்மா இருக்கவில்லை. பையன் மூலம் சங்கரின் மனதை கலைக்க ஆரம்பித்து விட்டார். அவனோ நேரடியாக ஆரம்பித்து விட்டான். அப்பா, 2 டபுள் பெட்ரூமும் பிளாட்டும் கையில் பணமும் தராராம். பிளாட் ரெடியாகிற வரைக்கும் அவங்க கம்பெனி செலவிலேயே பக்கத்திலே ஒரு பிளாட் ஒன்று வாடகைக்கு ஏற்பாடு பண்ணி தராங்களாம். முட்டால், உனக்கு ஏன் இப்படி ஒரு எண்ணம் வந்தது? மாதம் 20,000-க்கு மேலே சம்பாதிக்கிற, கல்யாணம் ஆன அப்புறம் கீழே முழுக்க நீயே இருந்துக்கோ, நானும் அம்மாவும் மாடியில் இருந்துக்கிறோம். முன்னாடி போய் 1 நிமிஷம் நம்ம வேப்ப மரத்துக்கிட்ட நின்று பாரு, அந்த மரத்தடியிலே அடிக்கிற தென்றலை பிளாட்டுக்குள் எப்படி கொண்டு வருவேன்? பொன்சாய் வேப்ப மரம் வச்சா, வலது பக்கம் அதை ஒட்டி பவழமல்லி மனோரஞ்சிதம், பக்கத்திலே கண்ணை மூடிட்டு நின்று பாரு, அந்த வாசனை எப்படி ஆன்மாவை சுண்டி எடுக்கிறது பார். பின்னாடி ருமானி மாமரத்திலே படுக்கிற பழத்தை பிளாஸ்டிக் கவரில் போட்டு எங்கள் வீட்டிலே காய்ச்சதுன்னு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுப்பே, அதை மறந்துட்டியா? சங்கரின் பக்கம் திரும்பினாள். ஏண்டா, உனக்கு தெரியாத விஷயமே கிடையாது, உனக்கு ஏன் இப்படி ஒரு எண்ணம் வந்தது? ஏமா, நமக்கு எத்தனை பெரிய வீடு தேவையில்லைன்னு தான் நான் சொன்னேன். ஏன் உங்கள் 2 பேருக்கும் புரிய மாட்டேங்குது? ஏன்பா, டெய்லி வாக்கிங் போகிறாளே, அப்பா டெய்லி வாக்கிங் போகிறாளே, இதோ போகுது பார் கிழங்கோட்டான், பூதம் புதையல் காக்கிற மாதிரி பில்டிங்கிலே பிள்ளையோடு உட்கார்ந்துருக்கு இருக்கு பாருன்னு இந்த தெருவில் இருக்கிறவா பேசுறது உன் காதிலே விழலையா? எந்த நாயா அப்படி குலைக்கிறது? வக்கீல் சதாசிவம் தான், அதற்கு டெய்லி கிளப்பில் சீட்டாடி தொலைக்கிறதுக்கும் பிஸ்கி குடிக்கிறதுக்கும் காசு வேணும். ஒரே பிள்ளை அமெரிக்காவிலே செட்டில் ஆகிட்டான், இதோடு வாழ்ந்தது போதும்னு ஆத்துக்காரியும் போய் சேர்ந்துட்டார். அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நானும் எங்காவது ஒழிஞ்சி அம்மாவும் மண்டையை போட்டப்புறம் பிளாட்டு போட்டுக்கலாங்கிறீங்களா? பலார் என்று ஒரு அறை விட்டார். அப்பா, உங்களுக்கு வயசாட்சியை தவிர புத்தி இல்லை. ஸ்கூட்டரில் போனவன் தான். மதியம் வழக்கமாக 3:30 மணிக்கு திரும்பிவிடும் சங்கர் 11:30 ஆகியும் காணும். ஏங்க, என்னமோ பயமாக இருக்கு. தோலுக்கு மேல் வளர்ந்தா தோழம்பா, இப்படி அவசரப்பட்டு கையை நீட்டிட்டே. இப்போ பாருங்கள், எங்கே போனானோ, எங்கே போயிருப்பான்? அந்த கடங்காரன் பிரபாத் வீட்டில் தான் உட்கார்ந்துருப்பான். பிரபாத்தோட அப்பா இவ்வளவு பேசுகிறாரே, அவர் தன் வீட்டை ஏன் ஃப்ளாட் போடாமல் வச்சுட்டு இருக்காருன்னு இவனுக்கு தோணலையா? நீங்கள் ஃபோன் பண்ணுங்களேன். முடியாது, ஒரு சொல்லில் முடித்து விட்டார் பலமாக. சங்கரி ஃபோன் செய்ய அங்கு தான் இருந்தான் சங்கர். என்னடா இப்படி பண்ணிட்டே வரப்போறியா இல்லையா? மணி என்னன்னு தெரியுமா? அவன் என்ன பதில் சொன்னானோ ரிசீவரை பொட்டென்று வைத்து விட்டாள். என்னடி சொல்கிறான்? கண் கலங்கினாள் சங்கரி. வீட்டுக்கு வரமாட்டானாம், பிளாட்டு போட சம்மதிச்சாதான் வருவானாம். வாசல்லே போய் நின்று வீட்டை பார்க்க சொல்லு, மூச்சு விடறா தெரியும், மூச்சு விடறது தெரியும்னு கெக்கே பிக்கேன்னு சிரிக்கிறான். கிடக்கட்டும், விடு. அவர் கண் இறுகினார், அவள் தாய் இலகினாள். விளையாட்டாக 1 வாரம் நகர நச்சரிக்க ஆரம்பித்து விட்டாள். போய் அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாங்கோ.
எனக்கு என்னமோ ஒரு வாரமாக அவனை பார்க்காம இருக்கிறது, மனசை எல்லாம் போட்டு பிசையிறது, அழவே ஆரம்பித்து விட்டான். கொஞ்சம் தளர்ந்த நாராயணன் போன் செய்ய லைனில் வந்தான். மரியாதையாக கிளம்பி வீட்டுக்கு வா, அம்மா அழுதுன்றிருக்கா. ஏன், நீ தான் சமாதானப்படுத்தேன். பவழமல்லி செடிக்கிட்டே கொண்டு போய் நிறுத்து, அதிலே இருந்து தெய்வீகமாக ஒரு மனம் வரும். அழுகையை தன்னாலே நிறுத்திடுவார். இசிவரை விடா ராஸ்கல் பொட்டென்று வைத்தார். ஏங்க விட்டுடுங்க, ஏன் இந்த யுத்தம்? உங்க பிடிவாதம் வைராக்கியம் ரெண்டும் அவனுக்கு இருக்கு, பிள்ளையை துளைச்சிட போறோம். ராத்திரி முழுக்க அழுது கொண்டே இருந்தாள். சங்க ஜெயித்து விட்டான். நாராயணன் ரெண்டு கண்டிஷன் போட்டார். இங்கே பாருடா, முன்னாடி இருக்கிற வேப்பமரம், பவழமல்லி, மனோரஞ்சிதம், பின்னாடி ருமானி மரம், எதிலையும் ஒரு குண்டூசி கூட படக்கூடாது, அதை நான் பார்த்துக்கிறேன். ரெண்டாவது, அந்த பிரபாத்தோ அவன் அப்பனோ புதுசாக கட்ட போகிறப்ப நம்ம பிளாட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கக்கூடாது. சரி, டாக்குமெண்டேஷன் முடிந்து ஏதோ ஒரு பிளாட்டில் குடியேறி அந்த பக்கமே போகாமல் இருந்தார். பில்டிங்கை முழுக இடிக்க பேஸ்மெண்ட்டு போட ஆரம்பித்தாச்சாம். நம்ம பிளாட்டை பிரமாதமாக டிசைன் பண்ணியிருக்கானா சங்கர், ரெண்டு பெரிய பால்கனியாம். அவளின் பேச்சில் கவனம் செலுத்தவில்லை அவர். மௌனமாக உள்ளுக்குள் அழுது கொண்டிருந்தது அவர் ஆன்மா. சின்ன வயதில் ஓடி விளையாடிய பங்களாவின் இரண்டு இடங்கள் நினைவுக்கு வர பிரமை பிடித்தவர் போல் இருந்தார். மறுநாள் விடியலில் வாக்கிங் கிளம்பியவர் அனிச்சையாக தன் தெருவிற்குள் நுழைந்தார். வீடு இருந்த இடத்தினை பார்த்தவருக்கு சுரையில் இருந்திருந்தது. வேப்பமரம், பவழமல்லி, மனோரஞ்சிதம், ருமானி எல்லாம் வெட்டப்பட்டு விட்டது. வேலையாட்கள் இயங்கிக் கொண்டிருக்க, ஏம்பா இந்த வீட்டு முன்னாடி இருந்த வெப்பமரம், அதுவா? புது ஃப்ளாட்டுக்கு பேஸ்மெண்ட் போடுறோம், வேர் குடுக்கால ஓடிச்சு, வெட்டி சாத்தாச்சு. சொன்னவன் திரும்பி, ஏண்டா கஸ்மாலன் ஜல்லி அடுற, பேசுறத வேடிக்கை பார்த்துட்டு நினைக்கிறேன். நாராயணன் எப்படி வீட்டுக்கு வந்தார் என்றே தெரியாது. சங்கர் கேஷ் கவுண்டரை நுழைந்து ஸ்லிப்பில் என்ட்ரி போட்டு கொண்டிருந்த போது அசிஸ்டன்ட் மேனேஜர் கம்பி கதவு தள்ளி உள்ளே நுழைந்து அவன் தோளை தட்டி தொட்டு அழுத்தினார். நன்றி மக்களே, இந்த சிறுகதை பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இதுவரை சுப்ரஜா தர்பாருக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும். நான் போடும் புதிய காணொலிகளின் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். மிக்க நன்றி, வணக்கம். பெரிதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்.